80 மற்றும் 90களில் பிறந்த குழந்தைகள் அப்படியே டைம் டிராவல் பண்ணி நாம அந்த காலத்துல விளையாண்ட கொஞ்சம் விளையாட்டுகளை விளையாண்டுட்டு வரலாம் வாங்க. ஸ்கூல் லைஃப் பத்தி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் போட்டிருந்தேன். அந்த வீடியோல பள்ளி வாழ்க்கையில நமக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாம பண்ண குடும்பத்தனங்களையும் அப்ப நாம வாங்கின தண்டனைகள் எக்ஸாம் ஹால்ல நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் தான் அந்த வீடியோல இருந்தது. அந்த ரெண்டு வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நாம சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகள் விளையாண்டோம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸோடையும் தாத்தா பாட்டியோடையும் ஆடின ஆடு புலி ஆட்டம், கிளாஸ் நடந்துட்டு இருக்கையில நம்ம ஃப்ரெண்டோட ஆடின இந்த பாக்ஸ் கேமு, மழை காலத்துல பேப்பர்ல கப்பல் செஞ்சு விட்டது, பபிள்ஸ் விட்டுட்டு அதை பறக்கையில அதை குத்தி குத்தி விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடின கிரிக்கெட் கார்டு WWE கார்டு, ஃபேமிலியோட விளையாண்ட கேரம் போர்டு, லைட்டா ஒரு தடவை கீழே போட்டா கூட 10 தடவையும் மேல எங்கேயும் போயிட்டு வர்ற இந்த கிரேசி பாலு, பார்பி டாலுக்கு மேக்கப் போட்டு விளையாண்டது, பொம்மை வீடு கட்டி விளையாண்டது, இந்த டியூப் வழியா காத்த ஊதி பாலை ஏர்ல நிக்க வைக்கிறது, கையும் காலையும் தரையில ஊனி தவி தவி விளையாண்ட ஃப்ராக் ரேஸ்ங்கிற தவளை போட்டி, சாக்குக்குள்ள உடம்ப விட்டுக்கிட்டு தவி தவி குதிச்சு விளையாண்ட சாக்கு போட்டி, சின்ன வயசுல நமக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்த இந்த கில்லி, இதை வச்சு எத்தனை பேர் வீட்டு கண்ணாடியை உடைச்சிருக்கோம், எவ்வளவு ரத்த காயம் போட்டிருக்கோம் தெரியுமா? இந்த கேம் இல்லாட்ட கூட வேற ஏதாச்சும் ஒரு கேம்லயாவது காயம் போட்டிருப்போம். சின்ன வயசுல விளையாட்டுல காயம் படாத 90s kids 80s kidsஸே கிடையாது. பசங்களோட தெருவுல வச்சு விளையாடின கோலி குண்டு, அப்புறம் வீட்டுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் தட்டுல வச்சு விளையாண்ட கோலி குண்டு, இதை கையால சுத்தி ஹெலிகாப்டர் மாதிரி பறக்க விட்டது, கண்ணை கட்டி கண்ணாம்பூச்சி ஆடினது, அப்புறம் ஐஸ் பை அப்படிங்கிற கேம ஐஸ் பாயின்னு மாத்தி விளையாண்டது, தெருவுல பசங்களோடு விளையாடின கபடி கோகோ, நம்மளோட பொம்மைக்கெல்லாம் உயிர் கொடுத்த இந்த சாவி, மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு கண்டுபிடிச்சு விளையாண்ட கிச்சு கிச்சு தாம்பாளம், பொண்ணுங்க ரெண்டு கைட்டு இந்த மாதிரி சுத்தி சுத்தி விளையாண்டது, அப்புறம் கிச்சன் செட்டு வச்சு சமைச்சு விளையாண்டது, ஃப்ரெண்ட்ஸோட போட்டி போட்டுக்கிட்டு பட்டம் விட வேண்டியது, எவ்வளோ உயரமா போச்சோ அவ்வளோ சந்தோஷம் நமக்கு, கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவான்னு கூட்டமா விளையாடினது, நீ அடுப்பு எடுத்துட்டு வா, நீ சட்டி பானை எடுத்துட்டு வா, நீ அரிசி எடுத்துட்டு வா, நீ தக்காளி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு பொருளை கொண்டு வர சொல்லிட்டு எல்லாரும் கூட்டா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா கூட்டாஞ்சோறு, வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த ஈர மணலை தேங்காய் ஓட்டல நிரப்பி அதை குப்புற போட்டு விளையாடினது, பச்சை இலைகளை வச்சு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணி விளையாண்டது, பெருசா இருக்கிற இந்த காந்தத்தை வச்சு விளையாண்டது, நாமளே எழுதி எழுதி அழிக்கிற இந்த மேக்னெட்டிக் டிராயிங் போர்டு, தீப்பெட்டியில ரயில் வண்டி செஞ்சு தள்ளி விளையாண்டது, தீப்பெட்டிய வச்சு டிப்பர் லாரி செஞ்சு அதுல மண்ணை போட்டு அதை ஒரு அமுக்க அமுக்கி கொட்ட வச்சு ஒரு இன்ஜினியர் மாதிரி ஃபீல் பண்ணது, தீப்பெட்டிய வச்சு டெலிபோன் செஞ்சு விளையாண்டது, ஃப்ரெண்ட்ஸோட தெருவுல நாடு பிரிச்சு விளையாண்டது, கிளாஸ் நடந்துட்டு இருக்கல ஃப்ரெண்டோட விளையாண்ட நேம் பிளேஸ் அனிமல் திங் அப்படிங்கிற இந்த கேம், நுங்கு வண்டி செஞ்சு அதை உருட்டி விளையாண்டது, பொண்ணுங்க ஒரு கூடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது அப்படின்னு விளையாண்டது, அப்புறம் தெருவுல பாண்டி ஆடினது, நீ எவ்வளவு உயரமா இருந்தாலும் உன்னை நான் ஈஸியா தாண்டிடுவேன் அப்படின்னு விளையாண்ட பச்சை குதிரை, வீட்டுல லேடிஸோட சேர்ந்து ஆடினா பல்லாங்குழி, தெருவுல ஃப்ரெண்ட்ஸோட பம்பரம் விட்டு எத்தனை பம்பரத்தை உடைச்சிருக்கோம், அப்பெல்லாம் பம்பரத்தை கையில சுத்த வைக்கிறதே ஒரு பெரிய கெத்து, பனை ஓடையில காத்தாடி செஞ்சு அதை சுத்திக்கிட்டே ஓடினது, எதிர்காலத்தை கண்டுபிடிக்க நாங்க யூஸ் பண்ண இந்த பேப்பர் கேமு, வாழ்க்கையில ஏற்றமும் இரக்கமும் சகஜம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த ஸ்னேக் அண்ட் லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பரமபதம், காந்தத்தை மண்ணுக்குள்ள வச்சு எடுத்து அதை பேப்பர்ல போட்டு பே ஓட்டி விளையாண்டது, தண்ணிக்குள்ள கிடக்குற அந்த வளையத்தை கீழே இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஒன்னு ஒன்னா தூக்கி அதுல மாட்டுறதுக்குள்ளேயே நாங்க பட்ட பாடு இருக்கு, ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு சுத்தி சுத்தி விளையாண்டது, சுத்தி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் விளையாண்ட சாபூத்ரி, மழையில நனைஞ்சுக்கிட்டே அவுட்டோர் கேம்ஸ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, நாலு கார்னர்ல நின்னுக்கிட்டு தொட்டு விளையாடுற 4 corners கேம், இந்த நொண்டி கேம் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமா பிரிச்சுக்கிட்டு ஒரு டீம் ஒரு வட்டத்துக்குள்ள நின்னுகிட்டு இன்னொரு டீம் வந்து ஒருத்தர் மட்டும் நொண்டி நொண்டி எல்லாத்தையும் தொட வர்றது, அப்புறம் சின்ன பசங்க எல்லாம் சுத்தி உட்காந்துக்கிட்டு கையை கீழே வச்சுக்கிட்டு கையை தொட்டு தொட்டு அத்தலி புத்தலின்னு விளையாண்டது, 7 கல்ல அடுக்கி வச்சு அதை பந்தால எரிஞ்சு விளையாண்ட 7 stone, தையல் மிஷின்ல உட்காந்துட்டு கார் ஓட்டி விளையாண்டது, பொண்ணுங்க ஸ்கிப்பிங் விளையாண்டது, 4 பேர் கூட சேர்ந்து விளையாண்ட தாயம், சோலியோ இல்ல அந்த மெட்டல் டைஸோ கிடைக்கலனா புளிய முத்தெல்லாம் வச்சு இதை விளையாண்டுருக்காங்க, கூழாங்கற்களை பொறுக்கிட்டு வந்து விளையாண்ட தட்டாங்கல்லு, ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்ட திருடம் போலீஸ் ராஜாராணி விளையாட்டு, டிக்டாக்னா உங்களுக்கு இதுதானே ஞாபகம் வரும், ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச டிக்டாக் இதுதானங்க, காசு இல்லாம நாங்க சின்ன வயசுல ஓட்டின பஸ்,
சைக்கிள் டயரை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தெருவில் தட்டிக்கிட்டே ஓடுனது. ரோட்டில் இருக்கிற சேத்துலலாம் வண்டியை விடுவாங்க. இப்படியெல்லாம் காட்டுத்தனமாக விளையாண்டதுனால தான் ஒருவேளை எங்களுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கோ என்னவோ. அண்ணனையோ இல்லை அக்காவையோ முதுகில் உப்பு மூட்டை தூக்க சொல்லி விளையாண்டது. உடம்பு அரிக்க மேலே எங்கேயும் குதிச்சு விளையாடின இந்த வைக்கப்போரு. தண்ணி துப்பாக்கிக்குள்ள தண்ணி நிரப்பி அதை ஃப்ரெண்டு மேலேயும் ரோட்டில் போகிறவங்க மேலேயும் அடித்து விளையாண்டது. இப்படி தாங்க நாங்கள் யாருக்கும் அடங்காமல் தெருவில் காட்டுத்தனமாக ஆடிட்டு கிடந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ச்சி காரணமாக எங்களுக்கு ஃபோனில் கேம் ஆடுறது, டிவியில் கேம் ஆடுறது, அப்புறம் கம்ப்யூட்டரில் கேம் ஆடுறதுன்னு ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சது. கையில் வச்சு விளையாடக்கூடிய இந்த வீடியோ கேம் வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இதை வச்சு நாங்கள் கார் ரேஸு, டெட்ரிஸ் எல்லாம் ஆடிருக்காங்க. அப்புறம் நோக்கியா பேசிக் மாடலில் நாங்கள் விளையாண்ட ஸ்னேக் கேமு, ஸ்பேஸ் இம்பாக்ட் கேமு, அப்புறம் கலர் ஃபோன் வர ஆரம்பித்தோன்னே அதில் நாங்கள் விளையாண்ட பவுன்ஸ் கேமு, அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கின இந்த டிவி வீடியோ கேமு, அதில் மாட்டி விளையாடுறதுக்கு வாங்க வேண்டிய கேசட்டுக்காக கடகடையாக சுற்றினது, ஒருவேளை வாங்கின கேசட்டு உடஞ்சிருச்சுன்னா அந்த சிப்பை மட்டும் சொருகி விளையாண்டது, அண்ணா சிப்பெல்லாம் ஆப்பிள் பழம்னு சொல்லிட்டு பறந்து பறந்து பிடிச்சி விளையாண்ட அட்வென்ச்சர் ஐலாந்து, இடையில இருக்கிற அந்த தடைகளில் படாமல் பறந்து பறந்து வண்டி ஓட்டின பைக் ரேஸு, பாமை வச்சு எத்தி தள்ளி விளையாண்ட பாம்பர் மேனு, இந்த ட்ரக்கு மேலே மோதிடக்கூடாதுன்னு வண்டி ஓட்டின கார் ரேஸு, டீ செட்டில் போய் உக்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பறந்து பறந்து விளையாண்ட சர்க்கஸ் சார்லி, ஏய் எஸ் பவர் கிடச்சதுன்னா எனக்கு தான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விளையாண்ட சூப்பர் கான்ட்ரா, நம்மளை எல்லாத்தையும் சிரித்து கடுப்பேற்றினா இந்த டக்கண்ட்டு, ராணியை காப்பாத்துறதுக்காக போகிறான்னா இந்த சூப்பர் மேரியோ, போலீஸ்காரனை எட்டி எட்டி உதச்ச இந்த ரோட் ரேஷு, ஒரு விதவிதமாக பவரை யூஸ் பண்ணி விளையாண்ட ஸ்ட்ரீட் ஃபைட்டரு. இப்படியே டிவி வீடியோ கேமில் விளாண்டுகிட்டு இருக்கையில் கொஞ்ச காலத்தில் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு வேளை வீட்டில் இல்லைனா கூட கம்ப்யூட்டர் லேப்லேயாவது கம்ப்யூட்டர் இருந்தது. கம்ப்யூட்டரில் புதுசாக கேமை டவுன்லோட் பண்ணி விளாட்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வாங்குறப்பவே கூட வர்ற இந்த மைக்ரோசாஃப்டோடைய ஃப்ரீ செல்லு, சாலிட்டர், பைடர் சாலிட்டர், ஹார்ட்ஸு, அப்புறம் இந்த பின்பாலு, மைண்ட் ஸ்வீப்பர் இதெல்லாம் விளையாண்டுருக்குங்க. அப்புறம் இந்த வைரத்தை தேடி போகிற இந்த டேவு, அப்புறம் கம்ப்யூட்டரில் நிறைய கேம்ஸ் வர ஆரம்பிச்சு. அதில் கொஞ்சம் ஃபேமஸான கேம்ஸ் சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாண்ட ஏஓஇன்னு சொல்லக்கூடிய ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கவுண்டர் ஸ்ட்ரைக், அப்புறம் சோலோவாக ஆன என்எஃப்எஸ் நீட் ஃபார் ஸ்பீடு, அப்புறம் கடைசியாக நம்ம இஷ்டத்துக்கு காரை விட்டு ஏற்றி கொண்டு பார்க்குறவனெல்லாம் சுட்டுத்தள்ளின ஜிடிஏ, இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் ரொம்ப விரும்பி விளையாண்ட விளையாட்டுங்க. இப்படியெல்லாம் சின்ன வயசுல இருந்து வித்தியாச வித்தியாசமாக கிட்டி புல்லு, கோலி குண்டுலேருந்து கம்ப்யூட்டர் கேம் வரைக்கும் எல்லா கேமும் ஆடிடுவாங்க. இதில் நான் கிரிக்கெட் அன்றைக்கி சேர்க்கல, அதை இன்னொரு நாளைக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இப்படி வயசு வித்தியாசம், ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காம ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இருந்தோம்னு இப்போ நினச்சி பார்த்தாலே அது ஒரு ஃபீலிங் தாங்க. கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தா நாம் விளையாட்டுங்கிற பேரில் எவ்வளோ ரகலை பண்ணியிருக்கோம். கத்தி கத்தி பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் தூங்க விட மாட்டோம், கிட்டி புல்லு கிரிக்கெட் விளாட்றன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டுருவோம், இல்லை கூட விளாட்ற பையனுக்கு நம்மளால் ஏதோ அடிபட்டுருக்கும், அந்த வீட்டு பையன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏதோ இப்போ நடந்த மாதிரி இருக்கு. விளையாட்டுகளை பற்றி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சில நினைவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் சின்ன வயசில் விளையாண்டா உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.